എന്റെ ഫോൺ ഇങ്ങോട്ട്. ഏയ് നെല്ലുങ്ങ, രണ്ട് പാൻ രണ്ട് ബിരിയാണിയാ? ഇവ എന്നാ സാർ പാൻ ബിരിയാണി എല്ലാം സപ്ലൈ പണിയിട്ട് ഇരിക്കാ? ഇല്ല രവി, സിറ്റിയിലെ ഡ്രഗ്സ് യൂസ് പണ്ട കോഡ് ലാംഗ്വേജ് நிறைய பெரிய அடுத்த பசங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் இதில் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் கோடம்பாக்கம் எஸ்ஐ கரீம் பேசுகிறேன் சார். ஆ சொல்லு சார். அது ஓஆர்ஆரில் பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். டிரைவிங் பர்சன் ஸ்பாட் டெட். ஓகே. அந்த டிரைவரோட மொபைலில் சிட்டியில் ட்ரக் டீலிங் நடந்ததுக்கான கிளியர் ப்ரூஃப் இதில் இருக்குது சார். யாரையும் விடாதீங்க, ஸ்ட்ரிக்டாக என்கொயரி பண்ணுங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் சார். அது இதில் ட்ரக் டீலர் கூட அதிகமாக மெசேஜ் பண்ணது உங்களுடைய பையன் பிருத்வி தான் சார். சார் இப்போ என்ன பண்ணுறது? மீடியா இருக்காங்களா? பிரேக்கிங் நியூஸ். சைதாப்பேட்டையில் நடந்த கோர சம்பவம். அதிவேகமாக வந்த லாரி கார் மீது மோதியதில் கார் சுக்குநூறாகியது. இதில் காரில் பயணம் செய்தவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். சார் முதல்ல மொபைல மறைச்சு வைங்க. இப்போதைக்கு மீடியா காரங்களுக்கு வேற நியூஸ் கிடைக்கல போல. முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது பிரச்சனை மேல டைவர்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார். முரளி சார், ஹலோ. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி. மாப்பிள்ளை நல்லா இருக்கா? இறங்கி வா. இது என் வைஃப் சந்தியா. வணக்கங்க அம்மா. இது என் பையன் விஜய். வணக்கம். வணக்கம். வாங்க. இவர் முரளி, பொண்ணோட அப்பா. எல்லாம் ஓகே தானே சம்பந்தி? வேற எதுவும் பேசணுமா?
எனக்கு கொஞ்சம் பர்சனலா பேசணும். அம்மா மாப்பிள்ளைய பால்கனி கூட்டு போய் பேசிடுவோம்மா. உங்ககிட்ட பேசணும். நீ உள்ள போ. என்னாச்சுங்க? நீங்களும் உள்ள போங்க, உள்ள போங்க. வாமா. இங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனைனா நீங்க உங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கணும். எங்க வீட்டுல வந்து எங்க பஞ்சாயத்து பண்றீங்க? உங்க பையன் யாரையும் லவ் பண்றானா? கல்யாணத்துக்காக மண்டபத்தை கூட புக் பண்ணிட்டேன்னு சொல்றான். சாப்பிடுங்க. என்ன? சார், எனக்கு இன்னும் 5 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நான் முன்னாடியே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்ளை பண்ணி அந்த ஜாபு என் பையனை கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறேன். அது உங்களுக்கு ஓகேவா? அவரோட வேலையை நான் எதுக்காக பார்க்கணுமா? அவருக்கு எது தப்பு எது கரெக்ட்னு எல்லாமே தெரியும். நீ தலையிடாத. சூப்பர் மார்க்கெட்ல என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருந்தா உங்க அப்பா பொண்ணு கொடுப்பாராமா? டௌரி எல்லாம் தருவீங்கல்ல? மூஞ்சுக்கு டௌரி வேணுமா? பின்ன சரி, என் பேரை சொல்லி சிப்ஸ் பாக்கெட் வாங்கிக்கோ. சரி, ஈவினிங் பார்ட்டிக்கு போலாமா? 1 வீக்ல எனக்கு கல்யாணம் பா. எப்படி வெளியே சுத்தினா என் உட்பிக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம், திருப்பி கூப்பிடுறேன். ஹலோ அப்பா. எல்லாம் வாங்கிட்டேன். உங்களோட சேர்த்து 11 பேர் இருக்கு. உங்க ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி தானேப்பா, அவங்களுக்கு எதுக்கு? நீங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க, நான் உங்களை வெளியே கூட்டு போறேன். ஓகேப்பா, பாய். சார், என்ன சார் இது?
இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ முக்கால்வாசி அமௌண்ட் எடுத்துட்டீங்க. பிரவீன், எத்தனை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருக்கா? அந்த வேலையாக தான் இருக்கும், நீ டென்ஷன் ஆகாத. உங்களுக்கு இருக்கிறது வெறும் 2 மணி நேரம் மட்டும்தான். ஏடிஎம்லேருந்து டிட்டர்மினேஷன் ஹெட் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிங்க. பணம் கொடுக்குறேன்னு சொன்னவன் இன்னும் ஃபோனை எடுக்கல. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. இன்னும் நமக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு. ஒரே ஆப்ஷன் தான், ஏடிஎம்லேயே நாம் எடுத்துடலாம். இப்போதைக்கு ஏடிஎம்ல வெறும் 10 லட்சம் தான் இருக்கு. ஹெட் ஆஃபீஸோட கணக்குப்படி 60 லட்சம் ரூபாய் இருக்கணும். மொத்தமாக தூக்கிட்டா 60 காலி. நம்ம பேலன்ஸ் 50 லட்சம் வைக்க தேவையில்லை. இந்த டீலை பீகார் கேங் கிட்ட கொடுக்கலாம். ஏடிஎம்ல இருக்கிற 10 லட்சத்தை அவங்க எடுத்துப்பாங்க. ரொம்ப யோசிக்காத, இது ஒர்க் அவுட் ஆகும். டன். ஓகே. சேட்டு பணம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, டீல் கேன்சல். தேங்க்ஸ் தத்தா. இந்தாங்க. நான் பிசினஸ் எப்படி போகுது? கலீல் பாய், கியா ஹுவா உஸ்தாத், வண்டி கொடுத்து 2 நாள் ஆச்சு, தினமும் நடந்து வர்றேன், பார்த்து ஏதாவது பண்ணுங்க பாய். சுக்ரியா தான் கர்த்தாகும். ஹலோ. ஏண்டா டார்க் பிளேஸ் ஃபிக்ஸா? டேய், பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். பார்ட்டி பப்ல இல்லை, உங்கள் ஃப்ளாட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணுறியா? எத்தனை மணிக்கு? அரௌண்ட் 10? அரௌண்ட் 1. அப்படின்னா இப்போ சார் மேடமை பப்பு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக என்ஜாயும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இட்டு லெச்சன் போய் போய் தொலடா. சார், ப்ளீஸ் கம் அவுட் சைட்.
ப்ளீஸ் கம் சார். இஸ் தட் பர்சன் ஓகே? ஆக்சுவலி அது நீங்கள் கொடுத்தது ஃபேக் நோட்ஸ். வாட்? ஏய் கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம், ஆயிடுச்சு ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணது இதெல்லாம். ஏடிஎம்ல எப்படி ஃபேக் நோட்ஸ்லாம் வரும்? ஏய் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு சீக்கிரம். இது நான் கொடுத்த நோட்டு தான், என்ன கேரண்டி? எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தான் கடைசியாக பில்லை கேஷாக பே பண்ணிங்க ஓகே, மற்றவங்க எல்லாருமே கார்டில் தான் பே பண்ணாங்க. ஸோ கேன் யூ ப்ளீஸ் பே மீ த பில் வித் அ கார்டு? ஏய் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. எதுக்கு சண்டை போடுறேன்? சார் கார்டை யூஸ் பண்ண வீட்டில் தெரிஞ்சிருமேனு ஏடிஎம்ல கேஷ் எடுத்தேன் சார், ப்ளீஸ் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நம்பர் சார் சீக்கிரம் முடிச்சுடியா? ஆ சரிங்க சார், ஃபோன் நம்பர் சொல்லு சார். ப்ளீஸ் சார். என்ன ப்ளீஸ், நம்பர் சொல்லு முதல்ல. அனுப்பிடுங்க சார், போலீஸ். உன் தோஸ்து கலனோட்டை மாற்றும் போது சரியாக மாட்டிக்கிட்டான். நீ யார், அவன் ஃப்ரெண்டா? நீங்கள் எல்லாரும் வர மாதிரி இருக்கோம், எப்போ வரீங்க சார்? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் வச்சிடறேன் சார். யார்ரா அவன் சார்? ஏய் அவனும் உன் கூட்டாளியா சார்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குரூப்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் சார். எந்த குரூப்ட? ஸ்டேட்டு முழுக்க கலனோட்டை சப்ளை பண்ணுற குரூப்பா சார்? அது இல்லை சார். நவர நீங்க வா, நீங்க வா. நீ என்ன பண்ற? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். இதுல டெக்னாலஜி கூட யூஸ் பண்றீங்களா? டே ரவி இவங்களை முழுசா செக் பண்ணணும்டா. எங்க எதை வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஒரு பொண்ணை செக் பண்ணணும்னா லேடி கான்ஸ்டபிள் இருக்கணும். ஆஹா மணி சார், கீர்த்தி பாப்பாவை நல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க இல்ல, உள்ள கூட்டிட்டு போய் மொத்தமா கைட்டிட்டு செக் பண்ணுங்க. ஏய் வா பிச்சே, வா சொல்றல்ல வா. ஏய் வா சார், உன்னதா வா சார். இது கரெக்ட் சார், வாங்கறல்ல ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஷி இஸ் மை டாட்டர். தேங்க் யூ, போலாம். சார் இவர் என்னோட வருங்கால மாப்பிள, ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் பார்த்துப்போம், கூட்டிட்டு போவா? கூட்டிட்டு போலாமே. நாளைக்கு காலையில இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட பிரஸ் மீட் ஒன்னு இருக்கு, அதுல எங்க கூட சேர்ந்து எங்க பின்னாடி நின்னுகிட்டு அப்புறம் வேணா உங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு போங்க. காலையில வரை இருக்கீங்களா? இந்த இதையும் சேர்த்து அவன் மேல ஃபைல் பண்ண. ஓகே சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. ரொம்ப நாளா பிரஸ்டீஜியஸா ஓடிக்கிட்டு இருந்த இந்த கள்ளநோட்டு கேஸ் நேத்து நைட் எங்க டீம் ஆளுங்க புடிச்சிட்டாங்க.
நேத்து நைட்டு நடத்தின சோதனையில முக்கியமான ஆதாரங்கள் கிடைச்சது. தட் இஸ் மிஸ்டர் விஜயகுமார். குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர்னு நேத்து நைட்டு தான் எங்களுக்கும் தெரிஞ்சது. வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் கூடிய சீக்கிரமாவே மீதி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் பிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துவோம். அம்மா பால் இந்தாங்கம்மா. அம்மா மாசம் முடிஞ்சு போச்சு பில்லு. சரி நாளைக்கு கொடுத்துறேன். பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். எவ்வளோ? 1500? ஆமாங்க சார். சார் சார், கேஷ் வேண்டாம். தயவு செஞ்சு தப்பாக நினைக்காம பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இதில் பண்ணுங்க சார். சரி சந்தியா, கொஞ்சம் தண்ணி குடுமா. இதோ வரங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கள்ள நோட்டு கேஸால உங்க பையனுக்கு வேலை கிடைக்காது. சரி விடுங்க, நம்ம நினைச்சது நினைச்சபடி நடக்குமா என்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், என் பொண்ணு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கா. உங்க அப்பா வீட்டுக்கு வந்து கழட்டி விட்டான், நீ இப்ப போன்ல கழட்டி விடுற. குட் பை. தேர்தல் அறிவிப்பை கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு 10 கோடி ரூபாய் செலவாகும். 20 கோடியா இருந்தாலும் பரவாயில்லையா, ஜெயிக்க போறது நாம தானே. இந்த எலெக்ஷனுக்காக எத்தனை கோடி வேணாலும் நீ செலவு பண்ணுவ, ஆனா மக்களுக்காக உன் சொந்த காசுல இருந்து 1 கோடி எடுத்து பிரிட்ஜ் கட்ட மாட்டேன். என்னையா சுப்பிரமணி, நீங்க சொல்லிட்டீங்களையா, கட்டி தந்துடுறேயா. அந்த ஓரத்துல யாரு, கிருஷ்ணாவா? ஆமாங்கய்யா. உன்னோட தம்பியை கூட்டிட்டு வரலையா? மியூசிக் சம்பந்தமான வேலைகள் கொஞ்சம் இருக்குன்னு போயிருக்காயா? என்னமோ போயா, கொஞ்ச நாளாவே வாரிசுங்க வாரிசுங்க வாரிசுங்கன்னு என் காதல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பாசமும் பந்தமும் என் பொண்ணு மேலே எனக்கு இருக்கு. அந்த காரணத்துக்காக என் பொண்ணுன்னு அதிகாரத்தை நான் தூக்கி கொடுத்துருவேனா? அட, அவ்வளவு ஏன், உங்களில் யாராவது வரக்கூடாதா? நம்ம கட்சியிலிருந்து யாரையாவது தலைவனாக்க முடியாதா?
நம்ம ஆளுங்களையே நல்ல ஆளா தேர்ந்தெடுப்போம். அதிகாரத்தை கொடுக்கும் போது தகுதி இருக்கா, கடமையை செய்வாங்களா இல்லையான்னு பார்த்து நாம கொடுப்போம். என் பொண்ணா இருக்கிறது மட்டும் பெரிய தகுதியா நீங்க நினைச்சீங்கன்னா சாரி, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு தலைவனா இருக்கிறவனுக்கு நேர்மைங்கிறது இருக்கணுமா இல்லையா? உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிற தைரியம் இருக்கணும் இல்ல? அதுக்குத்தான் இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. நான் நிக்கிற தொகுதியிலேயே நீங்க எல்லாரும் ஆதரவு தர்ற என்னோட பொண்ணு பூர்ணாவ சுயேட்சை வேட்பாளரா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறேன். ஒருவேளை அந்த தொகுதியில அவ ஜெயிச்சுட்டா அப்ப நான் டிக்ளேர் பண்றேன் என் பொண்ணு பூர்ணாவ சிஎம் கேண்டிடேட்டா. தன் சொந்த மகளையே தனக்கு எதிராக போட்டியிட வைத்த முதலமைச்சர், அரசியல் வரலாற்றிலேயே இது புதுமையான விஷயமாக கருதப்படுகிறது. திரும்பவும் ஜெயிச்சிட்டான். இந்த தடவை நமக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதிகாரத்தை அவனே தக்க வச்சுக்குவான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் பொண்ண சிஎம் பதவியில உட்கார வைப்பான். அப்படி நடக்க நம்ம விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். தம்பி, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் நீ. தினமும் இப்படி ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை வச்சுக்கோங்கண்ணா. ஆனால் டெய்லி வந்து நானே சைன் போட்டுடுறேன். இதை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா நான் தப்பு பண்ண மாதிரி ஆகிடும். தம்பி, சில கேஸில் எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத சூழ்நிலையில் அதே இடத்துக்கு எங்கள் டீம் போய் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அது உனக்கு ஒரு வேலை ஹெல்ப்பாக இருக்குமான்னு பாரு. தேங்க்யூ. வெள்ளிக்கிழமை போலீஸ்காரனா? இல்லைண்ணா, யாரோ ஒரு பையன் தான். யார் வந்து கேட்டாலும் ஃபுட்டேஜ் கொடுத்துருவியா? போடா சார். இது ஒரு பெரிய கேஸில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் சார், ப்ளீஸ் சார். அந்த கேமரா ரொம்ப நாளாக டம்மியாகவே இருக்குப்பா. அதை பார்த்தாவது பசங்க ஒழுங்காக இருப்பாங்களேன்னு வச்சது. அது வேலை செய்யாது. போங்க சார், போங்க. போங்க சார். என்ன ஒர்க் ஆகலையா? அது வேலை செய்யுதுடா. அது ஏதோ கேஸுன்றாங்க, நமக்கு எதுக்கு தலைவலி? ஜெயிச்சுன்னா அண்ணா. வேற ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் புதுசா வந்திருக்கேன். சிசி ஃபுட்டேஜ் வேணும், யார்ட்ட கேக்க? ஆபீஸ்ல எங்க சார் இருப்பாரு, போய் அவர்கிட்ட பேசுங்க.
சார், சிசி ஃபுட்டேஜ் கேட்டு ஒருத்தன் ஏடிஎம் வந்தா சார். அண்ணா, ஏடிஎம் சிசி ஃபுட்டேஜ் ஒருத்தன் தேடி சுத்திக்கிட்டு இருக்கானா? பேங்க் மேனேஜர் பார்க்கறதுக்காக ஹெட் ஆஃபீஸ் போயிருக்கான். மேனேஜருக்கு காலப்போடு. என்ன விட்டுருங்க சார், நான் சாதாரணமான ஆள் சார். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எனக்கு எல்லாம் புரியுது சார். நான் இந்த மேட்டரில் நிறைய பேரை இன்வால்வ் பண்ணலை. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாரோ உயிரோடு இருக்காங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஜஸ்ட் டூ இட். ஷிட், எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜரை பார்க்கணும், இருக்காரா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சாலிகிராமம் ஏடிஎம் சென்டரில் ஃப்ரைடே நைட் 9:30 அந்த டைமில் கேஷ் எடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும், அப்புறம் சிசி ஃபுட்டேஜும் வேணும். டைம் ஆகும், உட்காருங்க. தேங்க்யூ. ஆ, சொல்லு சார். சிசிடிவி ஃபுட்டேஜுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். சோஃபாவில் உட்காந்துருக்கான் சார். ஏதாவது சொல்லி அனுப்பிவிடு, மேனேஜ் பண்ண. சரிங்க சார். நாளைக்கு வருவாரா? எஸ் 9:30 வருவாரு. தேங்க்யூ. சார். டேய், நீ செஞ்ச வேலையினால எனக்கு டென்ஷன் ஆகுதுரா. இப்போ அவன் இங்கே வந்து சிசி ஃபுட்டேஜ் வேணும்னு பேங்க் வாசல் உட்காந்துருக்காடா. சார், நான் மேனேஜ் பண்ணுறேன் சார். என்ன மயிரை மேனேஜ் பண்ணுவேன்? கிளம்பி வா இடியட். ஹலோ. ஹலோ அண்ணா, நீங்கள் அனுப்பின நோட்டில் கொஞ்சம் கள்ள நோட்டு இருந்ததா? இருக்கலாம்டா, மார்க்கெட்டில் இப்போ 20% கள்ள நோட்டு தானே இப்போ புழக்கத்தில் போயிட்டுருக்கு. அண்ணா, நான் அந்த காசை ஏடிஎம்மில் போட்டோன்னா இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுண்ணா எனக்கு. நீ ஏடிஎம்மில் வச்சாலும் சரி, இல்லை பேடிஎம்மில் வச்சாலும் சரி, சொன்ன டயத்துக்குள்ள மொத்த பணமும் கைக்கு வரணும். என்ன புரியுதா? பையனுக்காக 5 வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு இருந்தும் நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. திரும்பவும் நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்காது. இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் உங்கள் பையனுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தர முடியும். ராமு அண்ட் கோல அக்கௌண்ட் செக்ஷனில் பேசியிருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே, நான் அப்போ கிளம்புறேன். இன்றைக்கே போய் பாருங்கள். டீ எடுத்துக்கு. பரவாயில்லம்மா. சந்தியா, நான் வெளியே போனா எனக்கு வண்டி வேணும். சாவியை கொடுத்துட்டு போ சொல்லு.
இங்க ஒரு சைன் மட்டும் மிஸ்ஸிங் இருக்கு. எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஃபைன். இங்க ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. மேனேஜர் இந்த பேப்பரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஹாய் அங்கிள். ஒரு நிமிஷம். ஹாய் மம்மி அங்கிள். ஹலோங்க. ஹாய். அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா வேணும். இந்தா இத வெச்சுக்கோ. ஐ அப்பா 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 சார் ஊர்ல இல்லையா? அவர் ரீசெண்டாக இறந்துட்டாரு. இவன் கிட்ட சொல்லலை, அதான் இப்படி. I'm sorry. It's okay. ஆமா, நீங்க எங்க? எங்க மேனேஜரை பார்க்கறதுக்காக? மேனேஜர் இப்போதான் போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு போயிருந்தப்போ கீர்த்தி வந்திருந்தா. வேண்டானாலும் கேட்காம அவளே பில் பே பண்ணிட்டு போயிட்டா. ஹலோ சார், நேத்து உங்களுக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். நாரதா, டிடெக்டிவ் நாரதா. நான் உங்களோட கேஸை ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டேன் சார். நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஒரு 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஐ டீல் யுவர் கேஸ். நோ ப்ராப்ளம், ஐ ஹாவ் அ ஒன் மோர். சரி, இதை ஃபில் பண்ணுங்க, ஒரு 5000 ரூபாய் கட்டுங்க. பார்னாக்கர்ல பின்னு இருக்க? நான் டிடெக்டிவ், எல்லாமே இருக்கும். இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்துருச்சு.
எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ராஜேஷ். யுஎஸ் மேட்ச் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்ல பையன், ஒரு தடவை பேசி பாரு. ஹாய் அங்கிள். ஹாய் ராஜேஷ். ஹாவ் அ சீட். யா தேங்க்யூ ராஜேஷ். ஷீ இஸ் மை டாட்டர் கீர்த்தி. ஹாய் கீர்த்தி. கீர்த்தி ராஜேஷ். நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வந்துடுறேன். ஹாய் கீர்த்தி. ஐ எம் ராஜேஷ். யூ கேன் கால் மீ ராஜ். ஒன் மினிட் மை டேட். ஹலோ. ஆ யா. ஆர் யூ கிரேசி? 50 லாக்ஸ் இன் கூகுள் பே? இட்ஸ் நாட் பாசிபிள் டேட். அந்த கீர்த்தி, டோன்ட் கால் மீ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ ப்ளீஸ். வெங்க. யா கீர்த்தி, வெல் வி டூ சம் கிரேசி திங் லைக் செல்ஃபி. குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. ஓ நோ சாரி, இந்த கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. நோ பாய் வில் டேக் அ நைஸ் ஒன். விஜய், ஓ இஷ்டத்துக்கு எப்படி விஜய் நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம்? பேச வந்தா நீ உங்க அப்பா பண்ணோன்னு நரதா. ஹலோ. இந்த நம்பிக்கை போதுமா சார்? டிடெக்டிவ் நரதா ஹியர் சார். சார், உங்க கேஸுக்காக நான் எவ்வளவு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொமான்ஸ். பொண்ணு சூப்பரா இருக்கா சார்? ப்ளீஸ், அந்த காசு சார். சார் சார், நீங்கள் ஏடிஎம்லேருந்து காசு எடுத்ததுலேருந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூகுள் பே அனுப்புகிற வரைக்கும் ஃபுல் கேஸே நான் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன் சார். சிம்பிள் சார், நம்ம எதையாவது எங்கேயாவது தொலைச்சிட்டோன்னா மறுபடியும் அங்கேயே தான் போய் தேடணும். ஆல்ரெடி தேடிட்டேன். எத்தனை வாட்டி வேணாலும் தேடலாம் சார். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு திங்கும் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரும் சார். இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் சார். வாங்க. வண்டி கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு, தினமும் நடந்து வர்றேன், பார்த்து ஏதாவது பண்ணுங்க பாய். தெரியுமா?
தூக்கு, இன்னும் கொஞ்சம் மேல மேல இன்னும் தூக்கு தூக்கு. போதும் போதும், சொல்லுங்க. சாலிகிராமம் ஏடிஎம் சென்டர் செக்யூரிட்டி கார்டு. நரசிம் ஐயா நம்பர் கிடைக்குமா? ஹலோ, அம்மா நரசிம் இருக்காரா? அவர் இறந்து போயிட்டாருங்க. எப்போ? போன வெள்ளிக்கிழமை லாரியில் அடிபட்டுட்டாரு. அம்மா உங்க அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா? நாங்க வரேன். சொல்லுங்க. நரசிம்ம ஒய்ஃப் இருக்காங்களா? இல்ல, அவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட இப்பதான் நான் போன்ல பேசிட்டு வரேன். அதான் இங்க இல்லைன்னு சொல்றல. என்ன சார் இது? நம்ம யாருக்காக தேடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக தேடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நான் ஏடிஎம்ல கேஷ் எடுத்தும் போது எனக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கும் பின்னாடி எடுத்தவங்களுக்கும் ஃபேக் நோட்ஸ் தான் வந்திருக்கும். அதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வை, இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ப்ரோ, இந்த நம்பர்ல இருந்து தான் கேப் புக் ஆயிருக்கு. சரி, நான் வரேன். ப்ரோ, வெளியே தெரிஞ்சா என்னோட வேலை போயிடும். ப்ளீஸ் மெயின்டைன் சீக்ரெட், பாத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ. ஹலோ, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு டூ மினிட்ஸ் பேசலாமா உங்கள்கிட்ட? ஆ சரி, சொல்லுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணுண்ணா. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க. டூ டேஸ்க்கு முன்னாடி சாலிகிராமம் ஏடிஎம் சென்டரில் கேஷ் எடுத்தீங்கல்ல? ஆமாம். அதில் ஃபேக் நோட்ஸ் ஏதாவது வந்துச்சா? ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு அப்புறம் நான் தான் அங்கே கேஷ் ட்ராப் பண்ணேன். அதில் எனக்கு ஃபேக் நோட்ஸ் வந்தது. அது பெரிய கேஸ் ஆயிடுச்சுண்ணா. உங்கள் ஹெல்ப் எனக்கு ரொம்ப முக்கியம்ண்ணா. நான் ட்ராப் பண்ண அமௌண்ட்டில் 500 வாட்சும் எனக்கு கொடுத்தேன், 2000 நோட்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன். நான் ஒரு தடவை அந்த பொண்ணு சந்திக்கலாமா? அது எந்த நோட்டுன்னு எனக்கு தெரியலங்க. நான் அந்த பணத்தை அன்னைக்கே செலவு பண்ணிட்டேங்க. அதை எங்க கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கேஸ்ல என்னை எடுத்து விட்டுறாதீங்க. அன்னைக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டதால தான் அன்னைக்கு ஏடிஎம்க்கு வந்தேன். இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடுங்க. அத எப்படிங்க விட முடியும்? நாங்க எவ்வளவு பெரிய கேஸ்ல மாறிட்டு இருக்கோம் தெரியுமா? விடுறா. தேங்க்யூங்க.
யாரா நீ? எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர உண்மை சொல்ற. ஏன் போட்டோ, ஏன் அட்ரஸ் இப்படி எனக்கு தெரியும்? யார் இவன், யாரா இருப்பான்? யாரா நீ? என் வாழ்க்கையை ரோட்டுக்கு எடுத்துட்டேன், கையில கடிச்சா செத்த. போ முடியாதரா, நின்றா, நின்றா, நின்றா. லாரியோட நம்பர் நோட் பண்ணியா? அந்த யமனியே போய் பார்த்துட்டேன் சார். இவர் பேரு ரங்கா, எனக்கு வேண்டியவர். ரொம்ப நல்ல மனுஷன். இவருக்கு கார்ப்பரேஷன் லோன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா நீங்க தான் இதை முடிச்சு கொடுக்கணும். மேடம், உங்க பிஏ ரகுநாதன் போன் பண்ணும் போதே அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டேன் மேடம். அது ரூல்ஸ் பிரகாரம் ஏத்துக்க முடியாது மேடம், அதனால்தான் ரிஜெக்ட் பண்ணேன். ஓகே, சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஒரு சின்ன ஃபேவர் பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். ஒரு பேப்பர் கொடுங்க. ஜஸ்ட் a minute. பென் ப்ளீஸ். நீங்க இத சிஎம் கேம்ப் ஆஃபீஸ்க்கு ஃபாக்ஸ் பண்றீங்களா? மேடம், உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் நான் எப்படி ஃபாக்ஸ் பண்றது? என்ன நம்பி வந்த விஸ்வாசிக்கு என்னால எதுவும் செய்ய முடியலன்னா அப்புறம் காமன் பீப்புளுக்கு என்ன செய்ய முடியும்? ஏதோ நான் ஜெயிச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பி டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதை செய்யாம நான் இந்த பதவியில இருக்கிறதுக்கு எனக்கு இந்த பதவி அவசியமே இல்லை. அப்படி இல்லை மேடம், பிளீஸ் மேடம், நான் மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். 90% முடியற மாதிரி பண்ற மேடம். செய்ய முடிஞ்சா அந்த லெட்டரை கழிச்சு டஸ்ட்பின்ல போடுங்க, முடியாம போனா அத ஃபாக்ஸ் பண்ணுங்க. Thank you for your time. மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். முடியுமா முடியாதா? இது முடியும் மேடம், கண்டிப்பா முடியும் மேடம், முடிச்சிடும் மேடம், என்ன நம்பலாம்.
ஸ்டாப் தி கார். மேடம். அஜய் எங்க? மேடம் கேஷ் ரெடி. கேஷ் அவர்கிட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் மேடம். அதுல புஜிமா சடா 5 கோடி வரைக்கும் கார்ட்ஸ் ஆடுவியா? இட்ஸ் ரெடி குல சஜய், நீ வந்த பதைய மறந்துடாத. சாரி புஜிமா, மறுபடியும் இப்படி நடக்காது. ஓகே மேம். என்ன இது? அது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஜிம், நான் என்ன, என் கெபாசிட்டி என்ன, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்ல என் போஸ்ட் என்னன்னு தெரியுமா? என்னமோ சூதுல கில்லியா இருக்க, நீ தோத்து போயிட்டேன்னு சொல்லி 5 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்ட. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது. நான் அம்பேல். அங்க போய் 1 கோடி சும்மா வந்துருமா? சொல்லுங்க சார். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பிடுறேன், ட்ரேஸ் பண்ண. சரிங்க சார். 6 மணி நேரத்தில் அவன் முன்னாடி இருக்கணும். ரவி சார், நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பர் சம்பந்தப்பட்ட ஆதார் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே சார். ஓகே சரிங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். இந்த நம்பரை வச்சு ஃபோன் எங்கே இருக்குன்னு உடனே ட்ராக் பண்ண. அங்கிருந்து வேற எங்க போய்கிட்டு இருக்கு? எங்க போகுது? அந்த பக்கம் கீப் ட்ராக்கிங். என்ன சார்? சார் ஒரு ஃபோன் நம்பர் என்கொயரிக்காக வந்திருக்கேன். இந்த நம்பர் உங்களுக்கு தான் பாருங்க. ஆமாம் சார், இது என்னோட நம்பர் தான். நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்களா? அது கோயம்பேடு மார்க்கெட்டில் தொலைஞ்சிருச்சு சார். கேஸ் ஃபைல் பண்ணீங்களா? ஃபைல் பண்ணிட்டேன் சார். கோயம்பேடு ஸ்டேஷனில். கோயம்பேடுலையா ராஜா? அந்த ஃபைல் A302, அந்த லொக்கேஷன் மார்க் பண்ணுங்க. ஹலோ சார், நிஜம்தான் சார், அந்த ஃபோன் தொலைஞ்சதை இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். சார் சார் கொடுக்குற சார் சார். ஹலோ சார், அவன் கிடைச்சதான் சார். எந்த ஏரியாவில்? பல்லாவரம் ஜங்ஷன்லையா? இப்படி 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 அவனை விட்றாதீங்க, இந்த கேஸுக்கு அவன் ரொம்ப முக்கியமான ஆள். மேப்பில் லொக்கேஷனில் காட்டின ஆட்டோ இந்த ஆட்டோ தான் சார். எனக்கு அடுத்த 15 நிமிஷத்தில் இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்கள், இது ரொம்ப அர்ஜென்ட். இறங்கு, கீழே இறங்கு. ஒரு நிமிஷம் 302. சார் ஃபோன் சார். சார் அவ எவ்வளோ ஃபோனை ஆட்டோ சீட்டுக்குள்ள வச்சுட்டு நம்மளை சிட்டி முழுக்க சுத்த விட்டுருக்கான் சார். சார் நம்பரை வச்சு ஆதார் கார்டு செக் பண்ணி பார்த்ததுல அது ஒரு திருட்டு ஃபோனு சார். அது இல்லாமல் அது தொலைஞ்சு போனதுக்கான கம்ப்ளைண்ட்டும் இருக்கு சார்.
சார், நீங்க யாரையாவது அர்ஜென்ட்டா தேடிட்டு இருக்கீங்களா? இந்த விஷயம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் உயிரோட இருக்கா. கேட்டதுக்கு இந்த மன்னிச்சிருங்க சார். இந்த போட்டோவை பாருங்க, இது காலேஜ் படிக்கும் போது எடுத்தது. அது குரூப் டான்ஸ், சோலோவா கூட பண்ணா. ரேர் பீஸ் அங்கிள். யா, அட் பியூட்டிஃபுல் ஃபிகர். ஐ மீன், இந்த மாதிரி படிப்பு கலை இந்த திறமையெல்லாம் ஒரே பொண்ணுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரேர். தட்ஸ் வாட் ஐ மீன். தேங்க்யூ. மா, ராஜேஷ்க்கு காஃபி போட்டு கொடுமா? யா, வை நாட். கூட்டிட்டு போம்மா. 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 சமந்தி. சொல்லுங்க சமந்தி. எனக்கு காஃபி வேணாம், டீ தான் வேணும். வெயிட் 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 வெயிட், ஐ வில் ஹெல்ப் யூ. சாரி. ப்ளீஸ். நீங்க எது போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐ மீன் சம்திங் லைக் டைமண்ட் பர்ல் பிஸ்கட். தேங்க்யூ. ஐ ஆல்ரெடி லவ் சம்வன் எல்ஸ். ஓ, இட்ஸ் நேச்சுரல். நான் அவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். இதெல்லாம் சினிமால நல்லா இருக்கும், ரியல் லைஃப் இஸ் நாட் பாசிபிள். நீ கொடுப்பியா டாடி? என்னது? நான் அப்படியே செத்துடலான்னு நினைச்சேன். காதல்ல எவ்வளவு உண்மை இருக்கோ அதே மாதிரி வார்த்தையிலயும் உண்மை இருக்கு. நான் சத்தியமா எந்த தப்பு பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. வழி இருக்கு, தயவு செஞ்சு போயிடு. என்னாச்சுன்னு சொல்றதை விட்டுட்டு எதுக்குடா இவ்ளோ சஸ்பென்ஸ்? நீங்க இறக்குங்க சார், நீங்க இறக்குங்க. சொல்றது புரியலையா? செத்துருவீங்க. யார் ராணி? சாரு தல. யார் இவங்க? அது இவங்க பேங்க் லோனுக்காக வந்திருக்காங்க. அப்ரூவ் ஆயிடும். அதுக்காக எதுக்கு வீடு வரையும் வந்திருக்கீங்க? நாளைக்கு பேங்க் வந்துருங்க, அப்ரூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். யா, ப்ளீஸ். பாய் சார்.
சார் உள்ள போங்க சார். இவ்வளோ பேர் வேணாம் சார். நீங்கள் அங்கே இருங்க சரியா, போகலாம். கார் கேட்டாரு, அதான் இந்த காருக்கு பதில் அந்த கார் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. டேய் என்னடா ஆச்சு, வந்துட்டான்டா கடவுளே. தண்ணி காலியாச்சுடா மாத்தி. அண்ணா யாரோ கெஸ்ட் வராங்களா, காஃபி போடணும், பால் வாங்கிட்டு வா. என்ன இருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவங்கிட்ட தான் கண்டிப்பா வீடியோ இருக்கணும். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, வீடியோ எனக்கு வேணும். புடுறா. ஏய் என்ன என்கிட்ட வேறி கிட்டியா, வாடா வெளியில வாடா. சொல்றா எங்கடா இருக்கு? யார் சார் நீங்க, எங்க சார் மேல கண்ணு வச்சிருக்கீங்க? ஏய் வீடியோ எங்கடா இருக்கு சொல்றா, வீடியோ எங்க இருக்கு? எந்த வீடியோ? சிசிடிவி வீடியோ அங்க. சார் அது எனக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்கார் சார், இந்த வீடியோ அக்சஸ் அவரு கூட இருக்கு சார். அவனுக்கு போன போடு போறா. என்ன ராஜா சார், காலையில ஆரம்பிச்சிட்டீங்க. சரி எனக்கு ஒண்ணு ஊத்துங்க, நான் வரேன். யார் இவன்? வாஷ்ரூம். நிம்மதியா போட மாட்டீங்களா? என்னடா நிம்மதியா போறது,
அந்த வீடியோ எங்கடா? பிளாக்மெயிலா பண்ற? பிளாக்மெயில் எந்த வீடியோ சார்? பிளாக்மெயிலா? ராஜேஷ் நீங்களே சொல்லுங்க. என்னடா அவன் சொல்றது? டேய் நான் போடறா. லாக் ஆயிருக்கேண்ணா. இந்த லாக் ஓபன் பண்ண. பாரா பாரு. இருக்கா? ஒண்ணு இல்லண்ணா. மரியாதை சொல்லு, எங்க இருக்கு? நிஜமே தெரியும் சார். அண்ணா இவன் கிட்ட இல்லண்ணா. ரெண்டு பேரையும் கூட்டு வாங்க, இங்க பாத்துப்போம். சரிண்ணா. ஏய் எந்திரா, எந்திரிச்சு வா. நிஜமா எனக்கு எதுவும் செய்யாதுன்னு மூடு. என்னதான் சார் பேச? ஹலோ, உன்னை கூட்டு போன கிட்ட போன குடுறா. சொல்லு. ஏய் உன் பாஸ் கிட்ட போன குடுறா. யார் நீ? பிளாக்மெயில. நான் உன்கிட்ட என்ன சொன்னி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ போற ரூட்டு கரெக்ட் தான், ஆனா தப்பானால தூக்கிட்டு போயிருக்க. ரொம்ப யோசிக்காத. இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். அவங்கள விட. I'll call you back in 10 minutes. டேய் அவங்கள விட்டுற. சார் என்ன சார் இது? நீங்க பிளாக்மெயிலரா? இங்க என்ன சார் நடக்குது? அந்த போனை ஒளிச்சு வச்சவன் தான் பிளாக்மெயில். சிசிடிவி ஃபுட்டேஜ் போன்ல இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா கேலரிக்கு செப்பரேட் லாக் இருக்கு. அதை ஓபன் பண்றதுக்கு அவன் நம்மளுக்கு வேணும். அவனை விடணும்னா பிளாக்மெயிலர் அங்க இல்ல இங்க தான் இருக்கான்னு சொல்லி நம்ப வைக்க. அவன் போன் பண்ணி உங்களை விட்டுற சொல்றானா? அவனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தர. சொன்னீங்கன்னா உங்களை விட்டுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க. Your time starts. சார் நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை நம்புங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நம்புங்க சார். சார் நானு சார். அவருக்கு எதுவும் தெரியாது சார். நான் தான் சார் பிளாக்மெயில். அந்த வீடியோ கிடைச்சதுக்கு அப்புறம் பிஏ கிட்ட இருந்து நம்பர் வாங்கி நான் தான் சார் மேடம் பிளாக்மெயில் பண்ணேன். ஹலோ ஐயா, நீங்க அனுப்பின வீடியோவை நான் பார்த்தேன். இதுல நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கலாம். இதுல நம்ம ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம். நீங்க ஒன்று பண்ணுங்க, பூர்ணா மேடம் நம்பர் அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. நான் தான் பிளாக்மெயில் பண்ணேன் சார். வீடியோங்கடா. அந்த போன்ல தான் சார் இருக்கு. அந்த போன்ல இருந்தா சார் கால் பண்ணாங்க. நிஜமா எனக்கு அவன் யாருன்னே தெரியல சார். என்ன விட்டுருங்க சார். அதை யார் எடுத்தாங்கன்னு சிசிடிவில கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார். சார்
எங்க கடைக்குள்ள யாரும் போறாங்க சார். ஏய் இல்ல வாங்கடா. எங்கடா போன? தாகமா இருந்து தண்ணி வாங்க அந்த கடைக்கு போன. நம்ம யாருன்னு அவங்க தெரிஞ்சு போச்சுடா. நம்ம வந்துட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. டேய் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. மாட்ட மாட்டோம் சார். ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த ஃபுட்டேஜ் தேடி எங்க கடைக்கு வந்தப்போ உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுத்த விஷயம் எங்க ஓனருக்கு தெரிஞ்சா கொண்டுடுவாருன்னு நான் தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் சார். டேய் இந்த போனை கூட முத. ஏய் ஏண்டா இந்த போன் இன்னும் நம்ம கிட்ட இருந்தா விசிட்டிங் கார்டு கொடுத்து நம்மளே வெல்கம் பண்ண மாதிரி இருக்கும்டா. ஆமா சார், 90% கேஸ்ல போனை வச்சுதான் சார் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. தெரியும்டா, அந்த போன் நம்ம கையில இருந்தா எவ்வளவு டேஞ்சரோ இல்லைன்னா அதை விட டேஞ்சரா. இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அந்த போன் நம்ம கையில இருக்கணும்டா. டேய் அவங்க தான் நினைக்கிறேன்டா. வேற சார் போன் எடுக்காதீங்க. ஹலோ ஹலோ, அதான் சார் எங்க ஓனர் நம்பர்னு டயல் பண்ணி பார்த்தேன் சார். இவ்வளோ அறிவு வச்சுட்டு ஏன்டா நீ இங்கே வேலை செய்யற? இப்போ அது முக்கியம் இல்லைல்ல சார். சரி டேய், அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அந்த போன் ஆஃப் பண்ற ப்ளீஸ். ஆமா சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. புள்ளுக்கட்டு போடாம ஆடு எப்பவுமே வெளியில வராது. இந்த புள்ளுக்கட்டை எடுத்துட்டு போய் கடையில போட. இவனை காக்காம வருவான். ரெண்டு பேரையும் போட்டுட்டு வீடியோவை கொண்டு வாப்போ. சின்னா சார், எங்க ஓனர் சார், எங்க ஓனர் சார். இறா டே சின்னா, நான் போறேன் சார். ப்ளீஸ் சார், என்ன தடுக்காதீங்க சார். நான் போறேன் சார். டே டே சார், டே டே. சார் அங்க போதா? டேய் சின்னா அண்ணா, ஒருத்தன் தேடி வந்தான், அவனையும் போட்டோம். அந்த கோபல் இன்னும் அங்க தானே இருக்கா? அண்ணா அவன் தப்பிச்சிட்டானா? தேடுங்கடா, தேடி தொலைங்க. ஷிட், ஓபன் பண்ணு. எங்க ஏறு? நம்ம ஆளுங்க இதை ஏத்துக்கிட்டா எத்தனை பேர் இதை நியாயமா செய்வாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா போற தடவை இந்த மாதிரிதான் ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அப்போ நமக்கு வேண்டியவங்க சில பேர் அவங்க சுயநலத்துக்காக சில விஷயங்களை அவங்க கடைபிடிக்காம போயிட்டாங்க.
என்ன மாப்பிள, என்ன நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சு? எங்களோட லவ் மேரேஜ். ரவி எப்பவும் ஹாப்பியா தான் இருப்பாரு, என்னையும் ஹாப்பியா பார்த்துப்பாரு. தேவையான ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. இதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் பார்க்கறதுக்காக அவர் போயிருந்தார். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியாலேருந்து போகிற கேர்ள் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து. இவங்களுக்கு டேலண்ட் இல்லாமல் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் ஒவ்வொரு பேச்சும் செயலும் நம்ம ஸ்டேட் உமன் ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது செய்யணுன்ற இன்டென்ஷன் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. உங்க சப்போர்ட் மட்டும் இருந்ததுனா டெஃபினெட்லி வில் மேக் திஸ் ஹேப்பன். தேங்க்ஸ் மேம். ரவி, கால் மீ பூர்ணா. சரிங்க மேம், பூர்ணா. ரவி, என் காலேஜ் க்ரஷ். எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் பூர்ணா சடனாக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு மினிஸ்டர் மாதிரி இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களா இருந்தாங்க. எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எஸ்கலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஷூர், பக்கத்துல இருக்கிற ஸ்கூலையும் விசிட் பண்ணலாமா? ஷூர் மேம். ஏய், சாரி சாரி பூர்ணா. ஐ ஹோப் ஐ வில் டு தி பெஸ்ட். ஓகே மேம். தேங்க் தேங்க் யூ. தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? ஹா, எஸ். டிரைவர், கீஸ் கொடு. Excuse me. Wife? சொல்லுமா, வெளியே வந்திருக்கேன், ஒரு சின்ன மீட்டிங். அதான் இன்னும் டைம் ஆகும். ஓகே, இஸ் தட் ஓகே? ஓ, இட்ஸ் ஓகே. வில் கேட்ச் அப் டுமாரோ. குட் நைட். ஷூர். போலாமா? எஸ். கீஸ். நைஸ் பெர்ஃப்யூம். விச் ஒன்? அது ஆட்டோகிராஃப். ஓகே. Tomorrow is my birthday and it's a theme party.
I wish you to be there. Sure. Thank you. See you. Hi guys, I would like to take a moment. I would like to wish Poorna madam a very happy birthday and I'll have a surprise to you. Let's go. Yeah, very happy birthday, sweetheart. Nila ellarkum aagayathula da irukum. Enakku veetliye iruka. Ippo party la iruka. Have a great day. Carry on. Enjoy the party. Where is Ajay? Important work. Delhi lo struck. Yeah, magale. Na petta ya magale. உனக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Yes. What the hell? Adenna. Nalla irukala? 4 to 6 sittings aagum. Adha remove pandradhukku. Edhukku remove pannanum? Oh my god, enna pesiittu irukka nee? Ayyo, ippa enna pandradhu? Yaradhu paathutaanga na? Damn man. Okay, relax. Because I love you. இந்திரி, என் வைஃப் வந்துட்டா.
போடு. சுவாதி வந்துட்டா? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்பு. இன்னும் அங்க என்ன பண்ற? கிளம்பு. நீ எதுக்காக இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க? போ, முதல்ல போன்னு சொல்லுங்க. இனி டல்லா இருக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. நீ மட்டும் என்ன பண்ணுவ? ஐ திங்க் யூ கன்ஃபியூஸ்ட் அண்ட் டென்ஸ்ட். ஒரு வேலை பண்ணலாம். உன் வைஃபையும் கிட்டையும் கொண்டுடலாம். என்ன பேசுற நீ? ஷீஸ் மை வைஃப், என் குழந்தை, என் உயிர். அதை தான் எடுத்துடலான்னு சொல்றேன். பூர்ணா, நீ ஏதோ பேட் ட்ரிப்ல இருக்க. பை ரவி. ரவி, நீயே சொல்லுவ இது நல்ல ஐடியான்னு. சரி சரி, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? I'm okay. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என் ஃபேமிலி விஷயத்துல வராதேன்னு. இந்த முறை மிஸ் ஆயிடுச்சு, இன்னொரு முறை மிஸ் ஆகாத. எங்க இருக்க? இல்ல பூர்ணா, இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் இல்ல. என்னால நீ ஹர்ட் ஆயிருந்தேன்னா ஐ எம் சாரி. திஸ் ஹாஸ் டு எண்ட் ஹியர். குட் பை. ரவி, 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 நில். சாரி, ரியலி 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 சாரி. நீ என் லைஃப்ல மிஸ் ஆயிடுவியோன்னு ஒரு சின்ன இன்டென்ஷன்ல பண்ணிட்டேன். நீயே என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா, வேற யாரு என்ன புரிஞ்சுப்பாங்க சொல்லு. அதில்ல பூர்ணா, நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஆனிவர்சரி. நீ இப்படி ஏதாவது பண்ணி நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? ஓகே, ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி. உட்காரு, உட்காரு. நாளைக்கு மேரேஜ் ஆனிவர்சரி இல்ல, ஏ சைட்ல இருந்து உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓடிபி ப்ளீஸ். ரவி, சோ உனக்கு, உன் ஒய்ஃப்க்கு, உன் குழந்தைக்கு குழும நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். So wishing you advance marriage anniversary. Ravi. Cool. Are you happy? Happy da. Naalukku early morning 6:00 onukku flight. Nee, unnoda wife, unnoda kuzhandha. Nee உன் வைஃப் கூட செக்ஸ் வச்சுப்பியா? வாட்? வில் யூ ஹேவ் செக்ஸ் வித் யுவர் வைஃப்? அது இல்ல. வில் யூ ஹேவ் செக்ஸ் வித் யுவர் வைஃப்? இப்ப அந்த டாபிக் எதுக்கு? பண்ணுவியா மாட்டியா? பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? பண்ணா? பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. அப்பனே ஒரு வேலை பண்ண, உன் பெட்ரூம்ல ஒரு கேமரா வச்சிட்டு
நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நைட்டு முழுக்க. என்ன பேசுற நீ, பைத்தியம் ஆயிட்டியா? இதுல என்ன இருக்கு? நீங்க படுத்து தூங்க தானே போறீங்க? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். This is rubbish. என் வைஃப் கூட படுக்கறத நீ ஏன் பார்க்கணும்? அவ உன்னோட வைஃபா? அப்போ நான் யாரு? ரவி, ரவி, அப்போ நான் யாரு? அது நீ, நீ பிட்ச். ஒரு ஸ்டேட் மினிஸ்டர, ஒரு சிஎம் பொண்ண, ஒரு மில்லினியர, என்ன நீ ஒரு பிச்சா மாத்திட்டல? பிகாஸ் ஐ லவ் யூ. Do you love me? Yes. நீயும் என்ன லவ் பண்ற, நானும் உன்ன லவ் பண்றேன். நம்ம லவ்க்கு ஃபேமிலி தான் தடை. அவங்கள கொண்டுட்டு நாம லவ் பண்ணலான்னா நீ வேணான்ற. சோ நாம உயிரோட இருந்து லவ் பண்ண முடியாது, செத்து போய் லவ் பண்ணலாம். உனக்காக நான் சாகுறனா என்னையே விட்டுட்டு போலான்னு பாக்குறேன். அஜய், ஐ நீட் யுவர் ஹெல்ப். பண்ண கொலைய விபத்துன்னு சொல்லி மறைச்சிட்டீங்க, அத பார்த்த செக்யூரிட்டி கார்ட தூக்கிட்டீங்க, அவன் பொண்டாட்டி வாயவும் அடைச்சிட்டீங்க, பேங்க் மேனேஜரை மேனேஜ் பண்ணிட்டீங்க, ஆனா ஒருத்தனை விட்டுட்டீங்க. இல்ல மாமா, அதே நாள் அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்ல ஒருத்தன் கேஷ் எடுக்க போயிருக்கான், கல்லணுட்டு வந்திருக்க. அதுக்கப்புறம் அது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. அவன் கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்காக சிசி ஃபுட்டேஜை தேடிக்கிட்டு இருக்கான். உண்மையான சாட்சியை விட்டுட்டு மத்ததையெல்லாம் கிளறீங்க. இல்ல மாமா, ரெண்டு தடவை அவனை மிரட்டணும், பயந்துட்டு ஒதுங்கிடுவான்னு நினைச்சேன். யார் இந்த கேஸ பாக்குறா? கோடம்பாக்கம் எஸ்ஐ கரீம். அவனை கூப்பிடு. கரீம். வணக்கம் சார். என்னையா கரீம், இத்தனோண்டு கேஸ பெருசு பண்ணிட்டியே, இப்ப அது பெரிய தலைவலியா போச்சு, அறிவு இருக்காயா? சார், அதே நாள் சிட்டியில பெரிய ட்ரக் கேஸ் மாட்டிச்சு சார். அதுல பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாங்க சார். அதுல நம்ம டிஜிபி பையனும் இருக்கான் சார். அதோட அவங்க கட்சிக்காரங்களுடைய பசங்களும் இருக்காங்க சார். அதுக்காக அந்த கேஸ மறைக்க இந்த கேஸ வளர்த்து விட்டுட்ட. இப்ப என்னடா, அது கையை மீறி போயிடுச்சு. மன்னிச்சிருங்க சார். அவன் போட்டோ இருக்கா? சரி கரீம், நீ கிளம்பு. அஜய், நான் எவ்வளவோ நம்பினம்பா, என் ஹஸ்பண்ட் என்ன கூட பார்க்காம வெக்கத்தை விட்டு எல்லாத்தையும் சொல்லி கவர் பண்ண சொன்னேன். ஆனா அம்மாடி, பலம் இருக்கிறவங்க தப்பு பண்ணா அது அவங்கள விட பலமா இருக்கணும், அதே பலம் இல்லாதவன் பண்ணா அது இன்னும் அவனை பலவீனமாக்கணும்.
ஆனா நீங்க பலகீனமானவனை பலசாலியா ஆக்கி இருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுனால நான் ஒன்னு சொல்றேன் கேளு. வேட்டை ஒருத்தனுக்காக இருக்கக்கூடாது, ஒரு கூட்டத்தையே குறிவைக்கணும். என்ன புரிஞ்சுதா? இவ்வளோ தெரிஞ்ச கூட எதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? என் உயிரே போயிடுச்சு. மீதி இருக்கிறது அவனுக்கு நானும் எனக்கு அவனும் தான். எங்களை ரொம்ப மிரட்டினாங்க, எங்களை கொண்டுடுவானும் சொன்னாங்க. இப்போ நம்ம யார் ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணாலும் அதை ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் மொபைல் இருக்கு. ஹலோ கீர்த்தி, சேஃப் தானே? இல்லை தம்பி, நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி சேஃபாக இருப்பாங்க? நான் சொல்கிறத கேளு. அவங்கள எதுவும் பண்ணாத. என் அண்ணன் ஆர்டர் பண்ணால் இவங்களை எப்போ வேணால் போட்டுருவேன். அப்படியெல்லாம் பண்ணிடாத, நான் சொல்கிறத கேளு. நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை கான்ஃபரன்ஸ் காலில் எங்கள் மேடம் கிட்ட பேசு. ஏண்டா எல்லாத்தையும் பார்த்துட்டியா? மொத்த விஷயமும் தெரிஞ்சு போச்சா? உனக்கு காட்டினவங்க கிட்ட ஃபோனு கூட. என்னடா கோபால், அவன் தான் ஏதோ அம்பல் பேபி கிட்டு நீ மாடு மாதிரி வளர்ந்துருக்க. உனக்கு என்னாச்சு? ஃபேமிலியே இல்லாம ஒருத்தனா வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா? சோவ வரைக்கும் வந்து எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா உன்னோட ஃபேமிலி பாவம் மாட்டிக்கிட்டாங்க. மொத்த பேரையும் கொண்டுடுவேன், நீ மட்டும் வாழணும்னு நினைச்சா போயிடு. ஆனா உன் ஃபேமிலியும் வாழணும்னு நினைச்சா நீ இருக்கிற இடத்த சொல்லு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வீடியோ வேணா கொடுத்துட்றேன். நாங்கள் எங்கே இருக்கோம் ப்ரோ? ப்ரோ ப்ரோ, என் ஃபேமிலியை கொண்டுருவாங்க ப்ரோ. அவங்க சின்ன பசங்க ப்ரோ. அவங்க யாரா? அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ப்ரோ. நான் என் ஃபேமிலியை காப்பாற்றணும் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ கொடுங்க ப்ரோ. எடுங்க அந்த ஃபோனை, எடுங்க. போன குடி, போன குடி, போன குடி, போன குடின்னு சொல்றல்ல. மேடம் ஹார்கார்ட் ரோட் நம்பர் 36, சீக்கிரம் வாங்க மேடம். ஹலோ, டேய் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்டா. மேடம் கோபால்கிட்ட தான் இருக்கோம். அவன் கிட்ட ஃபோனை வாங்கிக்கோ. இவனை என்ன பண்ணுறது? ஏய் மேடம் மேடம், என்னை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பார்சல் கிடைக்காது சொல்லிட்டேன். மேடம் போனை அன்லாக் பண்ண வச்சுட்டு இவனை போட்டுட்டா? வேணாம், அந்த போனை ஓபன் பண்ண வேணாம். முதல்ல அந்த சோட்டா பீமை போட்டு தள்ளிட்டு கோபாலையும் போனையும் கொண்டு வாங்க. சரி மேடம். அவன் எங்கடா?
மாத்தி என் கூட வாங்க. வண்டியில தீ கூட என்ன நடக்குது எல்லாத்தையும் கூறிட்டு இருக்கானுங்க. நம்ம சாதாரண போறோம். சீக்கிரமா போட சொல்றேன். அவங்கள டைவர்ட் பண்ண. அன்லாக் பண்ற பாடுறா போட்டுருக்கடா. குடுத்துட்டா பிளீஸ் சார். Hey, stop it. என்னச்சு விஜய்? அஜய் இதெல்லாம் மெமரி கார்டு இல்ல. விளையாடிக்கிட்டு இருக்கியா? சார் 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 அதெல்லாம் சார் இருந்துச்சு. நிஜமா நம்புங்க சார். உண்மையை சொல்லணும்னா செத்துருவேன். கொண்டுருங்க சார், கொண்டுருங்க, நான் செத்துறேன். உண்மையை சொன்னாலும் கொண்டுருவீங்க, சொல்லனாலும் கொண்டுருவீங்க. நிஜமா எனக்கு அந்த எஸ்டி கார்டை பத்தி தெரியாது சார். எனக்கு சாவு பத்தின பயமே போயிடுச்சு. என்னை கொண்டுருங்க சார். டேய் கூட்டு போங்கடா. அஜய் சொல்லுமா அந்த சோட்டா பீமேங்க. தம்பி நடந்தது எல்லாத்தையும் மறந்துற. உன் வேலை உனக்கு கிடைக்கும். நீயும் குடும்பமும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க தேவையான பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். அது உன்கிட்ட தான் இருக்கணும். கொடுத்துற. என்னடா யோசிக்கிற? எவ்வளவு யோசிக்கிறியோ அவ்வளவு கஷ்டப்படுவேன். இனி கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன்னால நான் நேசிக்கிற பொண்ணை கொலை பண்ண முடியும், என் குடும்பத்தை கொலை பண்ண முடியும், ஆனா நிஜத்தை கொலை பண்ண முடியாது. நானே செத்தாலும் நிஜத்தை சாக விட மாட்டேன். டேய் டேய் அஜய், என் கேரியர் அஜய், நான் இந்த ஸ்டேட்டுக்கு சீஎம் ஆக போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது தெரிஞ்சா நான் அவ்வளவுதான். அஜய் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ். டே விஜய் என்னடா இது? இன்னும் எத்தனை நாள்டா இது மாதிரி சுத்திட்டு இருக்க போறோம்? என்னதானா பண்ணலாம்னு இருக்க? எனக்கு அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மா வேணும். தம்பி என்ன நீ இன்னும் கையெழுத்து போட வரல? வந்துடுறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்ல. சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, சீக்கிரம். விஜய் இங்க ஏண்டா? நீங்க கிளம்புங்கடா. டே டே விஜய் நாங்களும் கூட வரோம்டா. யாரும் வர தேவையில்ல, தயவு செஞ்சு போயிடுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வாசல நான் மிதிச்சதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் செய்யாத தப்புக்கு என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. வந்துட்டியாப்பா? கையெழுத்து போட. ஏண்டா
எங்களை பார்த்தா எப்படி இருக்க? கண்ணு ஒழுங்க சுட தெரியாது, அப்புறம் வயசுட்டோம். சுடாதரா. சார் உச்சிமா, அவன் கரீம் ஸ்டேஷன்ல ஃபேஸ்புக் லைவ் போடுறானா? என் பேரு விஜய், நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன். லவ் பண்ண பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கள்ள நோட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டு மீடியாவில் நியூஸ் வந்து அவமானப்பட்டேன். எங்க அப்பா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொடுத்த வேலையை கூட என்னால தக்க வச்சுக்க முடியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாம பைத்திய மாதிரி ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ என் லைஃப்ல நடந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நடந்த உண்மை என்னன்னு உங்களுக்கும் புரியணும். என்ன பண்றதுன்னு புரியாம தான் லைவுக்கு வந்தேன். நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? மீடியா இருக்காங்க புச்சிமா, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கும். எந்த ப்ரூஃபும் உங்ககிட்ட இல்லாம எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? யார்தான் உங்களை நம்புவாங்க சார்? நீங்க சொன்னது உண்மைதான் இருக்கு, என்ன ஆதாரம்? நாங்க எப்படி நம்புறது? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையால இப்படி பண்றீங்களா, இல்ல நீங்க பிரபலம் ஆகணும்ன்றதுக்காக இப்படி பண்றீங்களா சொல்லுங்க சார். ஏய், காரணம் இருக்கு. Facebook லைவ் ஆஃப் பண்றா சொல்றது கேளு. அந்த Facebook லைவ் ஆஃப் பண்ணிடு. ஒழுங்க போய் ஆஃப் பண்ண, இல்லனா அந்த பையனை கொன்னுடுவேன். ப்ளீஸ் ரா, சொல்றது கேளு. போய் ஆஃப் பண்ணு, போய் ஆஃப் பண்றா. ஒழுங்க போய் ஆஃப் பண்ணு. ஏய், அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட தான் கண்டிப்பா வீடியோ இருக்கணும். குழந்தைகிட்டே இருந்துச்சு.
போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிருங்கடா, பெட்ரோல் ஊத்தி எரியுங்கடா சீக்கிரம். சரிங்கடா. டேய் பெட்ரோல் ஏறா. டேய் பயங்கரமா பெட்ரோல் வசம் வருது சார். ஆமா சார். சார் யாரோ பெட்ரோல் ஊத்தி கொளுத்த போறாங்க சார். வெளிய என்ன நடக்குது பண்ணுங்க சார். போனாலும் வருவியா? சரிண்ணா. அண்ணா அவங்கள விட்டு வந்துருங்க. ஓகே. டேய் வாங்கடா. சர்ச்சை நிறைந்த காணொளியை வெளியிட்ட விஜயகுமார் தற்போது காவல் நிலையத்தில் இருந்து வெளிவந்துள்ளார். என்ன நடந்தது என்பதை விவரமாக அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ண கேஸ்ல கோடம்பாக்கம் எஸ்ஐ கரீம் சஸ்பெண்ட் அண்ட் அரெஸ்ட். ஏடிஎம் கேஷ் பில்லிங்ல பணத்தை கையாண்ட முக்கிய குற்றவாளி கைது. மைத்ரி மணி டிரான்ஸ்பர் ஏஜென்சியும் ஏடிஎம்ல கள்ள நோட்டு டெபாசிட் பண்ணவரும் கைது. இந்த கள்ள நோட்டை மாத்தின கேஸ்ல பேங்க் மேனேஜர் ரவிவர்மா கைது. Thank you, sir.
We'll be right back.